தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி, ஜூன் மாத பலன் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, குரு வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சமாய் வக்கரம் அடித்து பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஜூன் மாதம் முழுக்க குரு நீச்சமான இடத்துல தான் இருக்கும். உங்களுடைய ராசியில் கேது, ஏழில் ராகு, இதான் பிளானரி பொசிஷன். குருவால் என்ன நன்மை நடக்கும்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் முதல்ல பலமாக இருக்கிறா. நீங்கள் ஒருவேளை தனுசு லக்னமாக கூட வச்சுப்போம், இந்த குரு எவ்வளோ வலுவாக இருக்கார். நீச்சம் பெற்ற குருவுக்கு என்ன பலன்? பணத்துக்காக கஷ்டப்படுறது தான் நீச்சம் பெற்ற குருவுடைய முதல் வேலை. இன்னொன்று, நீச்ச வருமானம்னு சொல்லுவோம், பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, இல்லைனா கடன் வாங்கிட்டே இருக்கிறது, லோன் எடுத்து கட்ட முடியாமல் போகிறது தான் இந்த குரு நீச்சமாக போன ஜாதகங்கள் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணுவாங்க. குரு நீச்சமாக போனவங்க நிறைய பேர் கடன் வாங்கியே பெரிய லெவலில் வந்திருக்காங்க, இன்னொன்று கடன்காரனாகவும் வாழ்ந்திருக்காங்க. வக்கரமடைகிற குரு வந்து தனுசுக்கு ஃபேவர் பண்ணுவான். எப்போவுமே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வக்கரமடைய போது அதிக நன்மையை அது தர்றது கிடையாது. ஏற்கனவே முன்னாடி இருந்த பிரச்சனைகளை மீண்டும் வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பை தான் இந்த குரு கொடுக்கும். வக்கர பலன் கேது தனுசை விட்டு நகராமல் அந்த ராசி வந்து சுத்தமாகாது. அசுபர்கள், அதாவது சர்ப்ப கிரகங்கள் வந்து ராகு அல்லது கேது தனுசில் இருந்ததுன்னா மைண்டே வந்து ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுறதே இன்னும் புரியாது. இதுதான் இப்போ குரு நீச்சமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த கோச்சார பலனில் இந்த மாதம் முழுக்க, ஜூன் மாதம் முழுக்க நீச்சம் பெற்ற குரு ஒரு ஸ்திரத்தன்மையை கொஞ்சம் அப்படியே உங்களை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை இது இப்படியே தான் நடக்குமா அப்படின்னா, உங்கள் பேர்த் சார்ட்டில் இந்த குரு வர உச்சம் பெற்றோ இல்லை ஆட்சி பெற்றோ இல்லை வலுவான இடத்துலையோ நல்ல நட்பு கிரகங்களோடு இணைஞ்சிருதுன்னா இதில் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ஜனன காலத்துடைய வெயிட்டேஜ் தான் அதிகம். பேர்த் சார்ட்டில் உள்ள ஸ்ட்ரென்த் குருவுக்கு நல்லா இருந்ததுன்னா இப்போ உள்ள இந்த குருவால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. லைஃப் horoscope.in இந்த சைக்கிளில் போனீங்கன்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டில் குரு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார், அதில் எந்த இடத்துல குரு பொசிஷனாக இருக்குது, தனியாக இருக்கா, சர்ப்பங்களோட சேர்ந்துருக்கா, என்ன டிகிரியில் இருக்குது, என்ன நட்சத்திரங்கள் இருக்குது, குரு தசை ஏதாவது நடந்துகிட்ருக்கா, இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ரூஃப். அதை பேஸ் பண்ணி இந்த குருவுடைய இந்த நீச்ச பலன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மற்ற பிளானட்ஸ் எப்படி இருக்குது? செவ்வாய் வந்து தேர்ட் ஹவுஸில், மறுபடியும் செவ்வாயுடைய டிரான்சிட் ஃபோர்த் ஹவுஸ்க்கு போயிடும். அதாவது கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் 18ஆம் தேதி மீனத்துக்கு போயிடும். சரி, செவ்வாயால் ஏதாவது நன்மை உண்டா? அஞ்சு கூடையவன் 4ஆம் இடத்துல, அஞ்சு கூடையவன் 3ஆம் இடத்துல முதல் பகுதி. இந்த டிரான்சிட் ஓரளவுக்கு செவ்வாயுடைய சப்போர்ட், ஏதோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் செவ்வாய் உங்களுக்கு பண்ணுது இந்த மாதம். ஸோ உறவுகளால் ஒரு பலமான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். சுக்ரன் இந்த ராசிக்கு டோட்டலாக நெகட்டிவாக வைப்ரேட் பண்ணுற ஒரு பிளானட். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சி இருக்கிறது தனுசுக்கு இது ஒரு ஃபேவர். அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு பெயின் எதுவும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரச்சனை எதுவும் வரல. ஏற்கனவே இருக்கிற வேலை, வாழ்க்கை, வருமானம் இந்த பிரச்சனை தான் போதே தவிர புதுசாக ஒரு பிரச்சனையை வராமல் இந்த சுக்ரன் வந்து தடுத்து நிறுத்தும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் இடத்துல உள்ள சுக்ரன் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை அதுவே தீர்க்கும், வேறு சில மனிதர்களுடைய உதவிகளால் அது தீர்க்கப்படும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ அட்வான்டேஜ் இல்லை. ஏன்னா 9 கூடையவன் 6ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சூன் வந்து குறைவாக இருக்கணும் இந்த மாதம். அடுத்து சூரியனுடைய டிரான்சிட் 14th of June ஷிஃப்ட் ஆகுது, புதனோட இணையுது, ராகுவோட இணையுது. சூரியன் இணைஞ்ச உடனே சூரியனுக்கு 8ல வந்து சனி சந்திச்சிடும். அப்போது 9 கூடையவனுக்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும் காலம் வந்து அதுவும் வந்து பெருசாக ஃபேவர் பண்ணல. இப்போ சூரியனால் இந்த மாதங்களில் ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். புதனாவது ஏதாவது ஃபேவர் பண்ணுமா? லார்ட் ஆஃப் 7 and 10 கரியர் பிளான்ட்டே புதன் தான், ராகுவோட போயிடுது. அதுவும் 7ஆம் இடத்துல, அந்த புதனுக்கு 8ல சனி, அந்த புதனுக்கு 8ல குரு. அப்போ புதன் வந்து என்னதான் முயற்சி பண்ணி உங்களுக்காக ஒருத்தர் வந்து வேலை ரெக்கமெண்ட் பண்ணுறார், உங்களுக்காக ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் ரெஃபர் பண்ணுறார் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு, உங்களுக்காக ஒரு இன்கம் சோர்ஸ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறார், மற்றவங்க செய்கிறதுலாம் ஹெல்ப்பாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு அமைகிற பிராப்தமும் இருக்கு இல்லையா? ஒருத்தர் உதவி பண்ணாலும் கூட அது நம்ம பெறறதுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கும், அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதம் என்ன பண்ணலாம்? அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயம்.
ஒருவேளை ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறீங்க, பிஸ்னஸ் இருக்கிறீங்க, கரியர்ல இருக்கிறீங்க, இன்கம்ல இருக்கிறீங்கன்னா இருக்கிறத ரீடைன் பண்ணுங்க. எதை யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ரீடைன் பண்ணுங்க. ராகு தசை நடந்தா இந்த தனுசு ராசிக்கு இப்போ ராகு தசை நடந்தா இன்னும் டஃபா இருக்கும். ஏன்னா ராகுக்கு எட்டாம் இடத்துல சனி, ராகுவோட புதன், ராகுவோட சூரியன் இணையிறது. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வந்து பெருசாக ஃபேவராக இல்லை. ஸோ தனுசு ராசிக்கு நான் சொல்கிற பலன் என்ன ஜூன் மாதத்துக்கு அப்படின்னா, பி சேஃப். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் நல்லா இருக்கணும்னா உங்கள் சகோதர சகோதரியில் அணுகுமுறை செய்யுங்க, அவங்கள ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த பிளானட் மட்டும் தான் கொஞ்சம் சாதகமான இடத்துல இருக்குது. மித்த கோள்கள் எதுவும் அவ்வளோ சாதகமாக இல்லை. இல்லை திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி இதெல்லாமும் ஒன்றும் அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஏன்னா குரு வந்து நீச்சம் பெற்று பார்க்குறோம். ஸோ சுப பேச்சுகள் ஒன்றும் பெருசாக கை கொடுக்கறது இல்லை. ஏழில் புதன் ராகு, கணவன் மனைவி இடத்துலையே நிறைய அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். ஒருத்தர் சொல்கிறது நான் சொல்கிறது சரி, என் பேச்சை நீங்கள் கேட்காதான் தான் இப்படிலாம் போயிட்டீங்க இப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் பெண் தனுசு ராசி, உங்கள் கணவர் சொல்வார் என் பேச்சை கேட்டு தான் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம். இந்த மாதம் ஓவராலாக பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு கொஞ்சம் நல்லா இந்த வருஷத்துடைய பிகினிங் நல்ல ஒரு சோர்ஸ் வந்த மாதிரி இருந்தது. சடனாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி, சனி வக்கர பலன், இப்போ குரு வக்கர பலன்லாம் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையை வந்து கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா மாதமும் இதே மாதிரி இருக்காது. ஜூன் மாதத்தை சமாளித்து வந்துட்டிங்கன்னா ஜூலை மாதம் பார்த்துக்கலாம். குட்லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜியை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட் முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா நைன் பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF-ஆக உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜரெலாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம். இந்த முறை 4 மாதங்கள் வக்ரமடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14ஆம் தேதி இந்த குரு வக்ரமடைஞ்சு செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரமடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுறதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் வக்ரமடையும் பொழுது கெடுப்பலை அதிகம் தர்றது கிடையாது. சுப கிரகம் வக்ரமடையும் பொழுது இன்னும் சுபத்தன்மைகள் என்னென்னலாம் விடுபட்டு இருக்கோ, என்னென்னலாம் நம்ம பாக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் அந்த குரு. சில ராசிகளுக்கு குரு வக்ரமடையும் பொழுது அவருடைய காரியங்கள் தடைபடும், சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, இப்போ எப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம், மேஷத்தை பொறுத்தவரைக்கும்